இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம 10 நிமிஷத்தில் செய்கிற மாதிரி டீ டைம் ஸ்நாக்காக மேகி பெல் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஈவினிங் டைமில் டீ போடுறதுக்குள்ளேயே இந்த மேகி பேலை சீக்கிரமாக செஞ்சிடலாம். இதுக்கு நான் ஒரு பேக்கெட் மேகி நூடுல்ஸ் எடுத்திருக்கேன், அதை பொடியாக உடச்சிக்கோங்க. இது போல் உடச்சிட்டு இதை ஒரு ட்ரை பேனுக்கு மாற்றி 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க. லைட் ப்ரௌன் ஆனதும் இதை பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுருங்க. ஒரு மிக்சிங் பவுலில் மேகியில் கொடுத்துருக்க மசாலா பொடியை சேர்த்து கூடவே ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸை சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இதுலேயே பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் ஒன்று, பொடியாக நறுக்கின அரை தக்காளி, பொடியாக நறுக்கின ஒரு பச்சை மிளகாய், 2 ஸ்பூன் கடலையை சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 ஸ்பூன் சிகப்பு மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, நம்ம வறுத்து வச்சிருக்கிற மேகியும் சேர்த்து கலந்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கடைசியாக 1 ஸ்பூன் எலுமிச்சம்பழ சாறு, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை சேர்த்து சர்வ் பண்ணிக்கோங்க. இந்த சிம்பிளான மேகி பேலை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.